ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரெண்டு நாளாக வந்துட்டு வீடியோ போடல, காரணம் எனக்கு ரீசார்ஜ் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி தான் பண்ண, அதுதான் ரெண்டு நாளாக வீடியோஸ் எதுவும் மேக் பண்ணவும் இல்லை போடவும் இல்லை. ஸோ இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எந்த டாபிக் பற்றி பேச போகிறோன்னாக்கா, ஆதியில் வந்துட்டு தேவன் என்ன பண்ணியிருப்பாங்க, வானதையும் பூமியும் படித்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே உருவாக்குனதுக்கப்புறமா அது என்ன பண்ணியிருப்பாங்க, மனுஷனை உருவாக்கியிருப்பாங்க. அவன் வந்துட்டு தனியாக இருக்குது நல்லதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு துணையாக மனுஷன் உருவாக்கியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஆதாம் ஏவான்னு பேர் வச்சுருப்பாங்க. எல்லாமே வந்துட்டு தேவனுக்கு வந்து முன்னாடி தெரிஞ்சிருக்கும்ல, இப்படி தான் நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணிருக்கோம், எதிர்காலத்தில் நடக்க போகிறது முன்னாடி தேவனுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்ல. அப்படி இருக்கிற பட்சத்தில் தேவன் வந்துட்டு அந்த ஏதன் தோட்டத்தில் ரெண்டு மரங்கள் உருவாக்கியிருப்பாங்க. ஒன்று வந்துட்டு ஜீவ விருட்ச, அந்த ஜீவ விருட்சம், இன்னொன்று வந்துட்டு நன்மதி மரியத்தக்க விருட்சம். அதாவது ஜீவ விருட்சம்னு சொல்லிட்டு ஒரு மரம், நன்மதி மரியத்தக்க விருட்சம்னு இன்னொரு மரம். இது ரெண்டு மரத்தை பறித்து வச்சுட்டு தேவன் என்ன சொல்லியிருப்பாங்க, ஆதாம்கிட்டையும் ஏவாள்கிட்டையும், நீங்கள் வந்துட்டு தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனியையும் சாப்பிடுங்க, ஆனால் நடுவாப்பில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க வித்து கண்டிப்பாக என்ன பண்ணக்கூட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதை வந்துட்டு தேவன் ஏன் வந்து அப்படி சொன்னாங்க, அப்படி சொன்னதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் அதை சாப்பிட்டாக சாகவே சாதீர்கள் அப்படின்னு நான் பண்ணியிருப்பாங்க, ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருப்பாங்க. தேவன் வந்துட்டு ஏன் இந்த வார்த்தையை சொல்லணும், அப்போ தேவன் வந்துட்டு பொய் சொல்கிறாங்களா, ஏன் அப்படி சொன்னாங்க, அதை சாப்பிட்டதுனால இவங்களுக்கு என்ன ஆச்சு, ரெண்டு மரம் இருக்கலாம், ரெண்டு மரத்தில் ஒரு மரத்துக்கு தான் சாப்பிட சொன்னாங்களா, ரெண்டு மரத்துக்கு கண்டிப்பாக சாப்பிட சொன்னாங்களா, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வாங்க, வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜீவ விருட்சமே அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஜீவ விருட்சமே என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னாக்கா, அந்த விருட்சத்தோட கனியை சாப்பிட்றவங்களுக்கு வந்துட்டு சாவே கிடையாது, புரியுதுங்களா? இதை குறித்து பைபிளில் வந்துட்டு போட்டிருக்கோம், அதை வந்து கொஞ்சம் படித்து பாருங்கன்னா நானும் தெளிவாக சொல்கிறேன். அந்த கனியை சாப்பிட்றவங்களுக்கு சாவுங்கிறது கிடையாது, அவங்க வந்துட்டு சாகா வரம் பெற்றவர்கள் மாதிரி. அப்புறம் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் அப்படிங்கிறது, இதை சாப்பிட்றவங்களுக்கு என்ன ஆகுனாக்கா, நல்லதுனா என்ன கெட்டதுனா என்ன ரெண்டையும் எப்படி பிரித்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை என்ன பண்ணோம் எங்களுக்கு வந்து கிடைக்கும், புரியுதுங்களா? அதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்துட்டு ஆதாம்கேவனுக்கு அப்படி ஒரு அந்த ஃபீலிங் இருந்தாலும் தெரியல, ஆனால் இதை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு உணர்வாங்க. அவங்க வந்துட்டு இப்படி சொல்கிற ட்ரெஸ் இல்லாமல் நிர்வாணம் இருக்கும் அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்க, உணர்வாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அத்திலங்களாக தச்சு என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ஒரு ட்ரெஸ் மாதிரி ரெடி பண்ணி போட்டுப்பாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து அவங்களுக்கு ஒரு அந்த ஃபீலிங் தெரியாது, அதனாக்கா ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற அந்த அந்த வெக்கம் அந்த மாதிரி அந்த சில உணர்வுகள் என்ன பண்ணாங்கம்மா, அவங்களுக்கு வந்து இல்லாமல் இருந்திருக்கு. அந்த கனியை சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுது, இது வந்துட்டு நல்லது இது வந்து கெட்டது அப்படிங்கிறத பிரித்து பார்க்கக்கூடிய அந்த தன்மை என்ன பண்ணுது, ரெண்டு பேருக்கும் வந்து கிடச்சிருக்கு. ஆனால் தேவன் என்ன சொல்லியிருப்பாங்க, அந்த கனியை சாப்பிட்டா நீங்கள் வந்துட்டு சாகவே சாவீர்கள்னு சொல்லியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் தேவனுக்கு வந்துட்டு தெரியும்ல, அதான் ஏவாள் வந்து அதை சாப்பிட போகிறாங்கிறது, பாம்பு வந்துச்சதும் தெரியும்ல, அப்புறம் வந்து அதை தடுக்கல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர்த்து கேட்பாங்க. அது தேவன் தடுக்காததுக்கு ஒரே காரணம், தேவன் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஆதாமுக்கு ஏவாளுக்கும் ஒரு டெஸ்ட் வச்சுருப்பாங்க. அது என்ன டெஸ்ட்னாக்கா, அது வந்து ஒரு சோதனை மாதிரி. ரெண்டு பேருமே வந்துட்டு நம்ம படைச்சிட்டோம், ஆனால் இவங்க வந்துட்டு நம்ம சொல்கிறத கேட்டு நமக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறாங்களா அப்படிங்கிறத என்ன பண்ணுவாங்க, சோதிக்கிறதுக்காக. உதாரணத்துக்கு ஆபிரகாமுக்கு வந்துட்டு எப்படி குமாரனை கொடுத்துட்டு அந்த குமாரனே வந்துட்டு என்ன பண்ணி எனக்காக பலி கொடு சொல்லும்போது ஆபிரகாம் என்ன பண்ணுவார், யோசிக்காமல் பலி கொடுக்க போகிறல. அதே மாதிரி தான் ஒரு சோதனை வச்சுருப்பாங்க. இந்த அந்த ஆபிரகாமுக்கு வச்ச சோதனையில் ஆபிரகாம் ஜெயிச்சிட்டாரு, ஆனால் ஆதாமுக்கு எவளுக்கும் வச்ச சோதனையில் இவங்க ஜெயிச்சாங்கன்னு கேட்டீங்க, தோத்துட்டாங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, முதல் பாவம் பண்ணாங்க. அந்த பாவம் வந்து என்ன பண்ணுறது, இப்போ வரைக்கும் வந்து என்ன பண்ணுறது, தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. இவங்க கிட்டேருந்து ஆரம்பித்த இந்த பாவத்தோட முடிகிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, இயேசு கிறிஸ்து வந்துட்டு மனுஷனாக போகிறது, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களோட உயிரை கொடுத்து நம்மளோட பாவங்களை நினைக்கும் நமக்கு என்ன பண்ணுறாங்க, பாவம் மன்னிப்பு வந்து வாங்கி தந்துருக்காங்க. இப்போது ஆதாம் வந்துட்டு அதை சாப்பிட்டான், ஏவாளும் சாப்பிட்டாங்க, ஆனால் அதை ஏவன் ஏன் தடுக்கலனாக்கா, அது வந்து அவங்களுக்கு வைக்க ஒரு சோதனை. அது என்ன சோதனைனாக்கா, நீங்கள் வந்துட்டு அதாவது அந்த ஆதாமும் ஏவாளும் தேவன் சொன்னதை கேட்குறாங்களா, கீழ்ப்படிஞ்சு நடக்கிறாங்களா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சோதனை தான். அதில் வந்து என்ன பண்ணாங்க, தேவன் என்ன சொல்லியிருப்பார், நீங்கள் வந்துட்டு அந்த கனியை சாப்பிடக்கூடாது, அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து சாகவே சாவீர்கள் அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் கண்டிஷனாகவே சொல்லியிருப்பாங்க. ஆனால் சாத்தன் என்ன பண்ணியிருப்பான், பாம்பு ரூபத்தில் வந்து நீங்கள் வந்துட்டு அதை சாப்பிட்டீங்க அப்படின்னாக்கா சாக மாட்டீங்க, நீங்களும் மற்ற தேவர்களை போல, மற்ற தேவர்களை போலனாக்கா அப்போ இருக்கிற அந்த தேவகுமார இருக்காங்கள தேவ புத்திரர் அவங்கள போல் நீங்களும் வந்து என்ன பண்ணுவீங்க, நன்மை தீமை என்னதுங்கிறத தெரிஞ்சுக்கிற அளவுக்கு என்ன பண்ணுவீங்க, உங்கள் கண் வந்து தெளிவாயிடும், நீங்கள் வந்து சாக மாட்டீங்க, என்ன பண்ணுறது, பாம்பு வந்து வந்திக்கவும். அது வந்து கேட்குறதுக்கு என்ன பண்ணுறது, எல்லாருக்குமே வந்துட்டு கொஞ்சம் ஆசை ஏற்றுற மாதிரி பேசினாக்க என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் அவங்க பக்கம் சாய்வாங்களே. அதே மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க, நம்ம ஏவலம் என்ன பண்ணுறாங்க, சாத்தன் பேச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த பழத்தை சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் அதை வந்துட்டு ஆதாமுக்கும் கொடுக்குறாங்க. கொடுத்ததுனால என்ன பண்ணுறாங்க, இவங்க ரெண்டு பேருக்குமே வந்துட்டு கண்கள் வந்து தெளிவாயிடுது, அவங்க வந்து நிர்வாகிகளாக இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, இலைகளெல்லாம் தச்சு வந்து ட்ரெஸ் மாதிரி போட்டுக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, தேவன் வந்துட்டு கேட்கும்போது சரி ஏற்கனவே ஒரு வச்சு டெஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க, தோத்துட்டாங்க, அடுத்த ரெண்டாவது டெஸ்ட் தேவன் என்ன பண்ணுறாங்க, ஆதாமே ஆதாமேங்கிறவங்க கேட்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன அந்த கனி வந்து நாங்கள் பிடிச்சோம், அதனால் உங்களுக்கு பயந்துட்டு ஒழிஞ்சிருக்கோன்னு சொல்கிறாங்க.
நான் சொன்ன அந்த கனி நீங்கள் எதுக்கு சாப்பிட்டீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் வந்து எனக்கு துணையாக கொடுத்த ஏவாள் வந்துட்டு எனக்கு கொடுத்தா நான் சாப்பிட்டேன் அப்படின்னு பண்ணியிருப்பாரு, அதை வந்து சொல்லியிருப்பாரு. ஏவாள்கிட்ட கேட்கும்போது ஏவாள் சொல்லியிருப்பாங்க, பாம்பை நான் வஞ்சித்தது நான் வந்துட்டு சாப்பிட்டேன் அப்படின்னு பண்ணியிருப்பாங்க, பாம்பு சொல்லியிருப்பாங்க. இப்போ இவங்க பண்ண அங்கே ரெண்டாவது தப்பு, உங்ககிட்ட கேள்வி கேட்கும்போது ஆமாண்டவரே நீங்கள் சொன்னதை கேட்காம எனக்கு தெரியாமல் பண்ணிவிட்டு எங்களை மன்னிச்சு ஒரு வாரத்தை சொல்லியிருந்தாங்க அப்படின்னாக்கா தேவன் என்ன பண்ணியிருப்பாங்க, இருக்கும்போது தேவன் கண்டிப்பாக மன்னிச்சிருப்பாங்க. ஆனால் அதை விட்டுட்டு அதை என்ன பண்ணியிருப்பாரு, ஏவாள் மேலே பழியப்படுவோம், ஏவாள் வந்துட்டு பாம்பு மேலே பழி. இவங்க சொன்னது உண்மைதான், பழின்னு சொல்ல முடியாது, இவங்க சொன்னது உண்மைதான். ஆனால் இவங்க பண்ணதும் தப்பு தானே, தேவன் என்ன சொல்லியிருப்பாங்க, நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவங்க மீறி சாப்பிட்டதுனால தேவன் என்ன பண்ணியிருப்பாங்க, இவங்களுக்கு மேலே கொஞ்சம் கோபம் வந்திருக்கும். பாம்பை என்ன பண்ணியிருப்பாங்க, சப்ஜிருப்பாங்க, ஏவாளையும் சப்ஜிருப்பாங்க, ஆதாயமே சப்ஜி என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்கள வந்துட்டு ஏதும் தொடர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க, விரட்டி விட்டுருப்பாங்க. விரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த விருச்சங்களுக்கு பக்கத்தில் என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய சுடர் வழி பட்டயத்தை வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க, அதை வந்து மறைச்சிருப்பாங்க, அதை வந்து மூடி வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்கோம், அது என்னன்னாக்கா ஆதிகமத்தில் வந்துட்டு மூணாவது அதிகாரத்தில் கடைசியில் வந்து ரெண்டு வசனத்தில் வந்து என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னாக்கா, அவன் வந்து அதை சாப்பிட்டதுனால அவன் வந்து நம்மளை போல ஆகிட்டான், அவன் வந்துட்டு இனிமேல் சாகாமல் இருக்கக்கூடாத படிக்க அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த பெரிய சுடரொலி பட்டையை வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த மரங்களை வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க, மறைச்சி இவங்களை வந்து அங்கேருந்து துரத்தி விட்டுருப்பாங்க. அதுக்கு பக்கம் வந்து யாரும் போகக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த பட்டையை வச்சுருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, அங்கே இருக்கிற அந்த ஜீவ விருட்சத்துற கனியை சாப்பிட்டா இவங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம், சாகாத வரம் கிடச்சிருக்கும், அதாவது இவங்க வந்துட்டு கடைசி வரைக்கும் சாவி இருந்திருக்காது. ஆனால் இவங்க நன்மை தீ மாதிரி தக்க வச்சது கனியை மட்டுமே சாப்பிட்டதுனால இவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம், நல்லது எது கெட்டதுங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவங்களுக்கு சாவுங்கிறது கண்டிப்பாக ஒரு நாள் வரதான் செய்யும், கண்டிப்பாக ஒரு நாள் வரும். அதனால் தேவன் சொல்லியிருப்பாங்க, அதை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னாக்கா சாகவே சாகுதுலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் பாம்பு என்ன சொல்லியிருப்பான், நீங்கள் வந்து சாக மாட்டீங்க, தேவன் அப்படி அடிவங்க தான் சொல்லியிருப்பான். ஆனால் அவன் சொன்னது ஒரு விஷயம் தப்பு, தேவன் சொன்ன மாதிரி அவங்க சாப்பிட்டாக்க வந்து என்ன பண்ணும், அவங்களுக்கு சாவு கண்டிப்பாக வரும். ஆனால் தேவன் வச்ச டெஸ்ட் வந்து என்னன்னாக்கா, அவங்க வந்துட்டு உண்மையிலேயே அந்த ஜீவ விருச்சத்தின் கணி சாப்பிட்ருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்துட்டு சாவு வந்திருக்காது. ஆனால் அவங்க நன்மைத்தி மாதிரி இருக்க கணிதத்தை மட்டும் சாப்பிட்டுலாம் அவங்களுக்கு தேவன் சொன்ன மாதிரியே நீங்கள் வந்துட்டு சாவுகள்னு சொல்லக்கூட அவங்களுக்கு வந்து என்ன பண்ணும், கண்டிப்பாக சாவு வரும். எப்படின்னாக்கா ஆதாம் கிட்டத்தட்ட வந்துட்டு 900 வருஷம் கிட்ட என்ன பண்ணுவோம், இருபது இருந்து அவனு செத்து போயிருப்பான். அதுக்கப்புறம் வர சந்தையில் சேர்ந்து 600 வருஷம் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஆனால் எல்லாமே இறந்து போயிடுவாங்க, யாருமே வந்து உயிரோட காலம் கிட்டங்க இல்லை, கண்டிப்பாக இறந்து போயிடுவாங்க. இப்போ தேவன் வச்ச டெஸ்ட்டில் வந்துட்டு என்ன பண்ணிடுவாங்க, ஆதாமும் எவ்வளோ வந்து தோற்று போயிட்டாங்க. அதை தெரிஞ்சிருந்தோம் ஏன் தடுக்கலனாக்கா அதை அப்படியே சொல்லிட்டு அதை வந்துட்டு அவங்களுக்கு வச்சு ஒரு டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்டில் அவங்க என்ன ரிசல்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன பண்ணியிருக்காங்க, தேவன் வந்துட்டு அதை தடுக்காமல் விட்டுருக்காங்க. அவங்க நினச்சிருந்தா கண்டிப்பாக தடுத்துருக்கலாம். ஆனால் அவங்க தடுக்க தடுத்ததுக்கு காரணம் நம்ம உருவாக்கின மனுஷங்க நமக்கு கீழ்படுகிறாங்களா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் என்ன பண்ணியிருக்காங்க, தடுக்காமல் விட்டுருக்காங்க. ஓகேங்களா, எல்லாருக்குமே பல கசலுக்கு ஒரு டவுட் வந்துட்டு நன்மை தீ மரியத்துக்கு வருஷமும் ஜீவ வருஷமும் ஒன்றுமா ஒன்றா இல்லை வேறன்னு தெரியாமல் இருக்கிறாங்க, அது வந்துட்டு ரெண்டுமே வேற வேறு தான். அதே நம்ம 3வது அதிகாரம் 22வது வசனத்தில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னாக்கா, இப்போ மனுஷங்க வந்துட்டு நம்மளை எவ்வளோ ஒருத்தன் ஆகிட்டாங்க, அவன் வந்துட்டு தன்னோட கையை நீட்டி ஜீவ விருத்ததின் கனியையும் சாப்பிட்டு உயிரோடுறதபடிக்கு அதுக்கு என்ன பண்ணுறாங்க, 24வது அதிகாரத்தில் அவனை அதுக்கு 23 என்ன பண்ணுறாங்க, அவங்க ரெண்டு பேரையும் ஏதும் துரத்தை விட்டு துரத்தி விட்டுட்டு 24வது அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்கோம்னாக்கா, அங்கே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, கேருபீன்களையும் ஒளிவீசும் சுடரொளி பட்டத்தையும் என்ன பண்ணுறாங்க வச்சு அந்த இதை வந்து என்ன பண்ணுறாங்க, மறைக்கிறாங்க அப்படின்னு என்ன பண்ணியிருக்கோம் பைபிள் வந்து போட்டிருக்கு. அப்போ ரெண்டுமே வந்துட்டு வேறு வேறு தான், ஒன்றும் கிடையாது. தேவன் வச்ச டெஸ்ட்டில் வந்துட்டு இவங்க மட்டும் அந்த ஜீவ விருத்தத்தில் கண்ணி சாப்பிட்ருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, சாகா வரதான் பெற்றிருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க அதை சாப்பிடாமல் நன்மை தீ மாரியத்துக்கு விருத்தத்தில் கண்ணி சாப்பிட்டதுனா அவங்க வந்து என்ன பண்ணுது, நல்லது எது கெட்டதுங்கிறது தெரிஞ்சு போச்சு என்ன பண்ணுறாங்க. ஆனால் அதுவும் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு சாவுங்கிறது வருக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்களே உறுதி பண்ணிக்கிறாங்க. அதனால் தான் என்ன பண்ணுறாங்க, அது தடுக்கவே இல்லை. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கான வீடியோ இதுவும் உங்களுக்கு டவுட்லாம் கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்து அப்படின்னு என்ன பண்ணுங்கள், கமெண்ட்ல கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அது சொன்னால் வீடியோவும் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.